सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नुमः वागीशा यस्य वदने लक्ष्मीर च वक्षसि यस्य अस्ति हृदये संवित तम नृसिंहम अहम भजे जन्माद्यस्य यतोन्वयाद इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदा य आदिकवये मुख्यंति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाम्नास्वेन सदा निरस्तः कुहकं सत्यं परं धीमहि आपन्नसंसृतिं घोरां यन्नाम विवशो गृणन् ततः सद्यो विमुच्येत यद्बिभेति स्वयं भयं यत्पादसंश्रयासूतमुनयः प्रशमायनाः सद्यः पुनन्ति उपस्पृष्टाः स्वर्धुनी आपो अनुसेवय को वा भगवतस्तस्य पुण्यश्लोकेड्यकर्मणः शुद्धिकामो न शृणुयात् यशः कलिमलापहं तस्य कर्माणि उदाराणि परिगीतानि सूरिभिः ब्रूहिणश्रद्दधानानां लीलया दधतः कलाः அத ஆக்கியாஹி ஹரேர் தீமன் அவதார கதா கதாசுபாஹ லீலா விதத ஸ்வைரம் ஈஸ்வரஸ்ய ஆத்மாயையா வயந்து ந விதிருமோ உத்தம வயந்து ந விதப்பியாம உத்தமஸ்லோக விக்கிரமே யுண்வதாம் ரசஜானாம் சுவாதுஸ்வாது பதே பதே இந்த ஹோரமான சம்சாரத்திலிருந்து யாருடைய நாமாவானது நம்மள வந்து அஹ் விமுச்சியத்தை நமக்கு முக்தியை அழிக்கிறதோ யாருடைய பாதத்துல நித்தம் இருக்கக்கூடிய முனிவர்களை வந் முனைவர்கள் உடனே நம்மள வந்து அவர்களோட ஒரு சந்நிதியில நம்ம வந்து வந்த மாத்திரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு புனந்தி இந்த நர்கதியை கொடுக்கிறாலோ விஷ்ணுபாத சுதா தேவியா இருந்தா கூட அவளுக்கு வந்து அணுசேவையா திருப்பி திருப்பி போய் கங்கேட்ட இருந்தாதான் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்குமே தவிர முனிவர்கள் வந்து எப்பொழுதுமே அந்த பகவத் ஸ்மரணையில இருக்கிறதுனால அவளுடைய சந்நிதி மாத்திரத்துல நமக்கு வந்து பவித்திரமாயிரும் அந் அப்பேற்பட்ட பகவானுடைய ஒரு யசஸ் புகழை கேட்பதற்கு யாருக்குதான் ஆசை வராது எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் அதை கேட்கிறவாலும் சரி அதனுடைய ரசம் தெரிஞ்சு அறிஞ்சவாளுக்கு கூட சுவாது சுவாது பதே பதே ஒவ்வொரு க்ஷணமும் அது வந்து இனிமை அதுக்கு மேலும் இனிமை மேல மேல அது வந்து எக்ஸ்பரன்ஷியலா இன்க்ரீஸ் தானே ஆகறது தவிர அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் ஒரு குறவுக்கு அலுப்பு தட்டாது பகவானுடைய ஒரு நாமாவை கேட்கறதுக்கோ அவனுடைய சரித்திரத்தை கேட்கறதுக்கோ மேல வந்து கிருஷ்ண ஆஹ் சரித்தம் அதுக்கு மேல என்ன அப்படிங்கிறதுக்காக அடுத்த கேள்வி ஸ்ரீ கிருஷ்ண சரிதானி கதைய ஈதி ஆசையேன இத்தியாகு இந்த இதுக்கு இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வந்து அத்தக ஆகையினால் இந்த கண்ணனுடைய ஒரு சரித்திரத்தை கேட்கறது சுவாது சுவாது பதே பதேங்கிற காரணத்தினால ஸ்ரீ கிருஷ்ணரித்தானு அடுத்த ஸ்லோகம் அவருடைய சரித்திரங்களை எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னுட்டு கிருஷ்ணாவதாரத்துடைய ஒரு கத அது கேக்கரா கிருத்தவன் கிள வீரிய சேண கேஷவ அதிமர் பகவான் கபமான பகவான் கேஷவ ராமேண வி அதிமத்தியானி வீர்யாணி கிருதவான் கில செஞ்சாரோ இல்லையோ அப்படிங்கிற அதையும் எங்களுக்கு நீங்க வந்து சொல்லணும் கேக்குறார் சோ கிருதவான் கில வீர்யாணி அவதாரங்கள் எல்லா தஷ அவதாரங்களையும் கேட்டுட்டும் இந்த இடத்துல ராமேண சகா ராமேண சக கேசவஹாங்கர் பல்ராமனோட கூட அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூடமாக கூடகானா ஒரு மறைஞ்சு இருந்ததுன்னு அவருடைய செயல் ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது அப்பேற்பட்டவராக இருந்தார் ஆஹ் இப்ப மறைஞ்சுண்டு ஒளிஞ்சுண்டு பின்னாடியில இருந்து அந்த மாதிரி கிடையாது இது கூடஹானா அவருடைய ஒரு செயல் எப்படி என்ன ஏதுன்னுட்டு நமக்கு வந்து புலப்படவே புலப்படாது அறியப்படாத ஒரு தன்மையை கொண்டவர் அவர் அதனால கூட பகவான் கேசவஹா ராமேணசா பல்ராமனோட கூடவராய் கபட்ட மானுஷா கபட்ட மனுஷகாங்கிறச்ச இங்க வந்து மாயா மனுஷனாக ஆஹ் ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு ராமர் சொல்லி வந்தார் இங்க வந்து தன்னை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தன்னுடைய கபட்டத்துவத்தை காமிச்சார் இதுல கிருஷ்ணகர் நாமர்த்தத்துல சொல்லுவார் அந்த கிருஷ்ணம் அவேக்ஷிய சோரம் யசோத வந்து வீட்டுக்குள்ள திருடின் இருக்கிற கிருஷ்ணரை பாக்கிறாளா அந்தர்கிரகே கிருஷ்ணம் அவேக்ஷிய சோரம் அப்ப என்ன பண்றா பத்வா கவாட்டம் ஜனனி தேய்கா அவ வந்து கதவை சாத்திட்டு வெள்ளம் வந்துடுறான் வந்து பார்த்தா அங்க வந்து மைதானத்துல இதுல உலூக்கலே தாம நிபத்தமேனம் தத்ராபிபத்வா ஸ்திமிதா பபுவ இது என்னடாது இங்க ஒரு கண்ணன் வந்து உலவு கலத்துல அந்த உரல்ல கட்டி இருக்கானே அங்கதான் நம்ம வந்து இப்போ வீட்டுக்குள்ள அவன் திருடினு இருக்கான் என்னையேன்னு நம்ம கதவை சாத்தின்னு வந்தோமே இங்க என்னடான்னா இவன் உரல்ல கட்டி இருக்கானே அப்படின்னு ரசிப்பார் அவர் லீலா சுகர் அதனால கிருதவான் கில வீர்யாணி அதிமர்த்தியானி உட்ருங்கோ கோவர்தனகிரி மாதிரி கம்பீர லீலைகள் இருந்தா கூட இந்த மாதிரி அழகான மதுரமான ரசிக்கக்கூடிய ஒரு லீலைகளும் பண்ணா எது வந்து மனுஷியாளுக்கு அதிமர்த்தியமா இருக்கும் வியாக்கியானத்துல பாக்குறச்சி அதிமர்த்தியானின்னு கோவர்தனகிரி அப்படின்னு சொல்லுவார் கோவர்தன மலை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவா பட் இந்த இடத்துல வந்து மதுரமான லீலைகள்லயும் உள்ள ஒருத்தி வந்து கதவை சாத்திட்டு வெள்ள வர்றச்சி இங்க உரல்ல இன்னொரு கிருஷ்ணர் இருக்கான்னா இல்லன்னா அங்க நாம் அந்தரே மாதவகா மாதவம் மாதவம் சாந்தரே அங்கனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த ராசலீலால பார்த்தோம்னா ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் நடுவுல ஒரு கண்ணன் எப்படி வந்தான் அதுவும் மாயா கப்பட்ட மானுஷஹாதான் அந்த ஒரு தன்னுடைய மாயாஸ்வரூபத்தை ஒவ்வொரு க்ஷணத்திலயும் காமிச்சா ஆனாலும் அவன குழந்தையா பார்த்தா கண்ணனை அதுதான் அங்க வித்தியாசம் என்ன வந்து தாம் ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன்ட்டு தன்னுடைய ஆத்ம மாயைய காமிச்சிருந்தாலும் கபட்ட மனுஷா அத குழந்தையா பார்த்து ரசிச்சவாதான் பல பேர் அதுல ஈஸ்வரன்னு கைகூப்பினவா கம்மி கண்ணனை பாக்குறச்சு அதுதான் அதுல சுவாரஸ்யம் சோ கிருத்தவான் கலு வீர்யாணி கில அவர் செஞ்சாரோ இல்லையோ ராமேண சகா ராமனோட கூட அதாவது பல்ராமரோட கூட பகவான் கூடஹா கூடஹான்னு இங்க வந்து அறியப்படாத அவருக்கு வந்து அவருடைய ஒரு தத்துவம் புரிய முடியல ஹி இஸ் டிஸ்கைஸ்டுன்னு சொல்றதை விட டிஸ்கைஸ்டுன்னா ஏதோ நம்ம வந்து வேஷம் போட்டுன்னு இருக்கோங்கிற மாதிரி ஆயிடும் அப்படி இல்ல அவருடைய ஒரு தத்துவம் புரியாத இருந்துருக்கார் அவர் அவருடைய ஈஸ்வரத்தனம் புரியாத நம்ம அவரை வந்து குழந்தையா பார்த்துட்டு இருக்கோம் அங்க கூடா பகவான் அதிமர்த்தியானி வீர்யாணி கிருத்தவான் கில மனுஷியர்களுக்கு வந்து எட்ட முடியாத ஒரு செயல்களை செய்தார் அல்லவா இங்க அதிமர்த்தியானிங்கிறதுக்கு மர்த்தியானு அதிக்கிராந்தானி கோவர்தன உத்தாரணாதீனி மர்த்தியான மியகாங்கிற மனுஷியர்கள் மனுஷியர்களை அதிக்கிராந்தானி மீறின ஒரு செயல்கள் கோவர்தன உத்தாரணாதீனி அது மாத்திரம் சொல்லணுங்கிறது இல்லைங்கிறதுக்காக தான் அந்த சின்ன விளையாட்டையும் சொன்னேன் மனுஷேஷு அசம்பாவிதானின்னு அதை சொல்றார் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஸ்ரீதர சுவாமி ஒரு செயல் எப்படி முடியும் உள்ள ஒருத்தர் வெள்ள ஒருத்தருங்கிறது முடியுமா என்ன அந்த மாதிரி அசம்பாவிதானின் நினைக்க முடியாத ஏற்பட முடியாத சில செயல்களை பல்ராமரோட செஞ்சாரோ இல்லையோ இடத்துல ராமேணங்கிறது வந்து எப்படி பல்ராமர்னு நம்ம சொல்றோம்னா இதுக்கு வந்து வியாக்கரணத்துல ஒரு சின்ன இது எப்படி ஒரு ஒரு வேர்டினுடைய அர்த்தத்தை வந்து நம்ம எப்படி டிட்டர்மின் பண்ணணும்ங்கிறதுக்கு வந்து சில ஹேத்துக்கள் எல்லாம் இருக்கு விசேஷ ஸ்மிருதி ஹேத்தவகான்னு சொல்லுவாத அதாவது சம்யோகம் விப்ரயோக்ச சாஹச்சரியம் விரோதிதான்னுட்டு பல டூல்ஸ் நமக்கு கொடுத்துருக்கா வியாக்கரணத்துல என்ன சம்யோகா அப்படின்னா உம் ஹரிஹி அப்படின்னு சொல்றச்சே சக்கரஹா ஹரிஹின்னு சொல்றச்சே ஹரிகின்னு பல அர்த்தங்கள் இருக்கு அந்த இடத்துல ஆனா நமக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஆஹ் பல அர்த்தங்கள் இருக்கு ஹரிஹிங்க சிங்கம்னு ஒரு அர்த்தம் விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம் இது இந்திரன்னு ஒரு அர்த்தம் வாயுன்னு ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறது அக்னின்ர ஹரிகின்னு சொன்னா சங்க சக்கரம் உடையவர் ஒருத்தர் தானே தானே இருக்க முடியும் அதனால அந்த சம்யோகா அப்படின்னு சொல்லி இதுல வந்து சாகச்சரியம்னு ஒரு ஒரு டூல் ஒண்ணு கொடுத்திருக்காரு நமக்கு சாகச்சரியம் கூட செல்பவள் செல்பவர் ராம லக்ஷ்மணஹான்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ரீரா ராமச்சந்திர பிரபு ராமேண கேசவஹான் விட்டு இந்த இடத்துல வந்து முன்னாடி வேற நமக்கு குழு தேவக்கியாம் தேவக்கியம் வேற சொல்லி அதனால இங்க ராமேணங்க எடுத்துக்கணும் எந்த வேர்டோட எது சேர்றது அங்க கூட கூடஹா கபட்ட மானுஷா கேசவஹாங்கரிச்சு அங்க வந்து ராமச்சந்திர பிரபு வந்து கூடன் தன்னை வந்து ஆத்மானம் மானுஷம் பண்ணி ஏதா ஆஹார்யே கோபம் எங்க கோபம் வேணுமோ எங்க ஈஸ்வரத்துவத்தை காமிக்கணுமோ அங்க வந்து ஆஹார்யேத்தும் பெரு வரவழிச்சுண்டு அவர் வந்து சமுத்திர ராஜாட்ட கோச்சுண்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரம் அங்க வேற இங்க வந்து அதனாலதான் இங்க கூடஹா கபடமானுஷான்னு சொல்றச்சே அதிமர்த்தியானி வீர்யாணி ஒவ்வொரு க்ஷணத்திலயும் பண்ணவர் கிருஷ்ணர் கிருஷ்ணரோட கூட ராமேண சகான்னு சொல்றச்சே அது பல்ராமரா தான் இருக்கணும்னு தீர்மானம் பண்றோம் உம் சோ கிருதவான் கில வீர்யாணி சஹ ராமேண கேசவஹா அதிமர்த்தியானி பகவான் கூடஹா கபடமானுஷா அதனால அந்த கிருஷ்ண சரித்தத்தை கேக்குறதுக்கும் ஒரு ஆவல் அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி இங்க அவதாரிக்க எப்படின்னா நனு யாஜன யாக அவகாசியுகயங்கள் பண்றேன் யாஜனம்னா யாகம் யஜம் பண்ணி வைக்கிறது யாகத்துக்கு தானே வந்திருக்கா இந்த ரிஷிகள் அத்தியாபனம் படிக்கிறது படித்து வைக்க மத்தவாளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது அத்தியனம் அத்தியாபனம் இந்த மாதிரி காரியங்கள்ல வியக்ராணம் வியக்ராணம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு குதக ஏதவண அவகாசா உங்களுக்கு எப்படி இதை வந்து கேட்கறதுக்கு ஒரு டைம் கிடைக்கிறதுன்னு கேட்கிறார் அவகாசா டைம் எங்க உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்தது கலிம் ஆகதம் அக்னியாய கஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்கசத்திரேன கதாயம் சக்ஷனா ஹரேஹ கலி வந்திருத்தும்னு தெரிஞ்சிருத்த எங்களுக்கு அந்த களி வந்த காரணத்தினால பகவானுடைய கதையை தவிர வேற எதுவுமே நமக்கு வந்து ஒரு க்ஷணத்துல முக்தி அடையறதுக்கு ஒரு வழி கிடையாதுங்கிறதுனால உட்கார வேண்டிருக்கு அதுக்கு நடுவுல டைம் இருக்குமோ இல்லையோ அதனால அந்த பகவானுடைய கதையில ஒரு ருச்சி வரும் சுவாது ரசக்யானாம் பதே பதேங்கிறதுனால அது இழுக்கிறது பிடிச்சு இவாழ அப்படிங்கிறார் மேலும் கலியனுடைய ஒரு கோரமான கலி வந்ததுனால கலிம் ஆகதம் அக் ஆக்ஞாய ஆக்ஞாய்வா கலி வந்து விட்டது ஆகதம் கலிம் ஜாத்வா ஆக்ஞாய தெரிந்த பிறகு அஸ்மின் வைஷ்ணவே க்ஷேத்ரே இந்த விஷ்ணு சம்பந்தமான இந்த கஷேத்திரத்துல ஏன்னா நைமிஷம்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் சொன்னோம் ஒண்ணு வந்து விஷ்ணு எந்த ஒரு நைமிஷ கஷேத்தத்துல வந்து ஒரு நிமிஷ நேரத்துல அசுரர்களை வந்து அஹ் அழிச்சாரோ அப்படின்னு சொன்னோம் அதனால வைஷ்ணவே கஷேத்ரேங்கிறது விஷ்ணு சம்பந்தமான இந்த கஷேத்திரத்தில் வயம் தீர்கசத்திரேன ஆசீனாகா

விஷ்ணு பதத்தை அடையணுங்கிற காரணத்தினால கோலோகம் அல்லது வைஷ்ணவ வைகுண்டம் கோலோகம் இதை அடையணுங்கிற அதற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கொண்டு கந்துகாமஹா தீர்க்க சத்ரேன நிமித்தேன இந்த ஒரு பெரிய ஒரு அஹ் என்ன தீர்க்க சத்ரேன ஆசீனாகான்னு போட்டு இருக்கு தீர்க்க சத்ரம் காரணமாகட்டும் அந்த திருத்தீயா ஹேது திருத்தியா அந்த இடத்துல தீர்க்க சத்ரேன தீர்க சத்ரத்துடன் கூட அந்த யாகத்துடன் கூட உட்கார்ந்து இருக்கோம்னு இல்ல ஒவ்வொரு இடத்துல திருத்தியாக்கு காரக பிரகரணம் எடுத்தோம்னா பல இடங்கள்ல ஒவ்வொன்னுத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு வருவார் அந்த இடத்துல கேத்து ஒண்ணு நிமித்தேனன்னு அதனாலதான் வியாக்கியானத்துல கீழ அங்க வந்து தீர்க்க சத்ரேன நிமித்தேனன்னு போட்டிருக்காரு தீ தீர்க ஒரு நீண்ட காலம் ஆயிரம் வருஷ காலம் உண்டான இந்த யாகத்தின் காரணமாக அது பொருட்டு அத்த வைஷ்ணவே கஷேத்தரே ஆசீனாக இந்த விஷ்ணு சம்பந்தமான கஷேத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் ஹரேகே கதாயம் சக்ஷனாக சக்ஷனாக ஒரு க்ஷணம் எங்களுக்கு அவசரம் கிடைச்சிருக்கு நேரம் கிடைச்சிருக்கு லப்த அவசரா ஹரேகே ஹரியனுடைய கதாயாம் கதையில் லப்த அவசராக நேரம் கிடைச்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சோ அதனால கலிம் ஆகதம் அக்னாய என்னதான் யஜனம் யாஜனம் இவைகள்லாம் எங்களுக்கு வந்து வேலை இருந்தா கூட ஒரு க்ஷணம் எங்களுக்கு வந்து இந்த இந்த நீண்ட காலம் இந்த யாகத்தை வந்து யாகத்துக்காக இங்க உட்கார்ந்து இருக்கணுங்கிறதுனால நாங்க வந்து எங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு ஹரிய பத்தி நினைக்கிறதுக்கு அந்த கதையில முழுகிறதுக்குங்கிற அடுத்தது தாத்ரா துஸ்தரம் கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதார இவ அர்ணவம் துவம் இந்த ஒரு சந்தர்ப்பமே எங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு சந்தேகம் இது சந்தர்ப்பம் அஸ்மின் சமய இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் இதுக்கு வந்து இது சொல்றார் அஸ்மின் சமயே சமயர்ஷனம் சம்பாதித்தம் அபிநந்ததி நாங்களா எங்களுக்கு வந்து தானாம் வந்து அமைஞ்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து அமை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் நாங்களா வந்து உருவாக்கினதுன்னு சொல்லிக்க முடியாது என்ன ஒரு வினயம் வருங்கோ துவம் நீங்க வந்து எங்க கண்ணுக்கு தென்பட்டது என்னத்தினால தாத்ரா நக துவம் சந்தர்ஷித தாத்ரா விதியினால பகவன் பகவானுடைய ஒரு அதிர்ஷ்டம் சங்கல்பம் தான் விதி அங்க வந்து தனியா ஒரு புருஷன் கிடையாது பகவத் அந்த இடத்துல தாத்ரா பகவானால அவருடைய சங்கல்பத்தினால துவம் தாங்கள் நகா எங்களுக்கு சந்தர்ஷிதகா காண்பிக்கப்பட்டீர் எதற்கு அதனால நீங்க எப்படி இருக்கீள்னா பும்சாம் மனுஷியர்களுக்கு கர்ணதார இவ அர்ணவம் கர்ணதாரஹான்னா கர்ணஹாங்கிறது வந்து அந்த இது இருக்கும் இல்லையோ ஷிப்ல வந்து ஒரு ஹெல்மென் ஒன்னு இருக்கும் அதாவது அந்த ஸ்டீயரிங் வீல் மாதிரி ஒரு போட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டீயரிங் வீல் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கர்ணன்னு பேரு கர்ணதாரஹான்னா அதை புடிச்சின்னு இருக்கிறவனுக்கு நாவிகா சோ எவன் வந்து போட்ட ஓட்டுறானோ படகோட்டியோ அவனுக்கு கர்ணதாரஹான பேரு ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு படகோட்டி எப்படி நம்மள வந்து கரைச்சேக்கிறானோ அல்ஷன் போறானோ அந்த மாதிரி நீங்க

அதே வந்து நமக்கு கலிக்கும் போக போறது இது இந்த துஸ்தரம்ங்கிற வேர்ட் இருக்கே ரெண்டுத்துக்கும் நம்ம அப்ளை போறது கலி கலியுகத்துக்கும் ஆக போறது அர்ணவம்னு சமுத்திரத்துக்கும் அது அப்ளை ஆக போறது எப்படின்னா துஸ்தரம் தாண்ட முடியாது துக்கேன தீரியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை தாண்டணும் அதனால துஸ்தரம் டிஃபிகல்ட் டு கிராஸ் அப்படி இருக்கக்கூடிய களி இந்த கலிங்கிறது வந்து ஜெயதேவர் அஷ்டபதியில சொல்றச்சே கடைசியில வச்சர் கடைசி பாட்டு வந்து நிஜகாதசா எதுநந்தனேன்னு அந்த பாட்டுல ஸ்ரீஜய தேவ வச்சசி ஜெயதே ஹிருதயம் சதயம் குரு மண்டனே ஹரிச்சரண ஸ்மரணாமிருத கிருத கலி கலுஷ பவஜ்வர கண்டனேங்கிறார் அந்த கலியனுடைய ஒரு கலுஷம் அதனால இந்த ஜுவரம் போல இருக்கக்கூடிய அந்த ஜுவரத்தை கண்டனே உன்னுடைய ஒரு சரணத்துலதான் ஹரிச்சரண ஸ்மிருத அந்த ஹரிணி சரணாமிரதத்தை நினைச்சுக்கிறதுனாலதான் அந்த கலியினுடைய ஒரு துக்கங்கள் எல்லாம் கண்டனம் ஆறுது அப்படின்னு ஜெயதேவர் கடைசியில வச்சாரு அது போல கலிங்கிறது வந்து சத்வஹரம் நம்மளுடைய ஒரு குணத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கலி அதனால அதை தாண்டது கஷ்டம் சத்வகுணம் இருந்தாதான் தாண்ட முடியும் மேன்மையை அடைய முடியும் பகவான் நமக்கு பிரத்யமாக போறான் சத்வகுணத்தையே போக்கக்கூடிய கலியா இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம தாண்ட முடியும் அதுக்கு நீங்க வேணும்னுட்டு சூத்தரை சொல்றேன் அதுக்காக தான் வந்து இங்க உட்காந்துருக்கோம் பகவதத்தினால விதியினால நீங்க எங்களுக்கு தென்பட்டு கேள்விப்போ நாங்க எப்படி பொதுவாவே மனுஷாளுக்கு நாங்க எங்களை உற்றுருங்கோ ஏதோ நாங்க ரிஷின்னு ஒன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு ரிஷிகள் சொல்றான்னு வச்சுப்போம் மனுஷர்களுக்கு பொதுவாவே கலிம் சத்வஹரம் துஸ்தரம் கலிம் நிஸ்தி தீர்ஷதாம் தாண்டுவதற்கு ஆசைப்படுகின்றவர்கள் இச்சதாம் நிஸ்தர்த்தும் நிஸ்தரத்தீன தாண்டுவது நிஸ்தர்த்தும் இச்சதாம் தாண்டுவதற்கு ஆசைப்படுகின்றவர்கள் அப்படின்னு ஷஷ்டி பகுவச்சனம் பும்சாமுக்கு அப்ஜெக்டிவா வருது அர்ண அதே போல அர்ணவம் திதீர்ஷதாம் கடலை தாண்டுவதற்கு உபமா வணுமோ இல்லையோ உதாரணம் இல்லாத நம்மளால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஈஸி அர்ணவம் திருஷ்டாந்திர்ச்சாம் கடலை தாண்டுவதற்கு கர்ணதாரகா நாவிகா இவ அதுதான் ஒரு காவியத்தினுடைய சுவாரஸ்யமே அதுதான் ஒரு அழகான உதாகரணத்தை வச்சுண்டு எப்படி நம்மள ஈஸியா நமக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாரோ நேர கடுமையான வேதாந்தத்தை விட ஒரு அழகான உதாகரணத்தோட நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா ஈஸி புரிஞ்சுக்கிறது கடலை தாண்டுவதற்கு எவ்வாறு ஒரு கர்ணதாரகா சந்தர்சிதா ஒரு நாவிகன் எப்படி வந்து நமக்கு அஹ் அப்படியே எதேச்சியா ஒரு படகோட்டி வரா அந்த படகோட்டிக்கு அந்த கடலை பத்தி தெரியறது அவன் நம்மளை தாண்ட வைக்கிறான் அது போல இந்த கலியை தாண்டதுக்கு எங்களுக்கு நீங்கதான் வந்து வழிகாக்கணும் அப்படின்னா சூத பௌராணிகர் நமக்கு கதையை சொல்ல போறார் புரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி காஷ்டாம் அதுனா உபேதே தர்ம கம் சரணம் கத இது வந்து கடைசி கேள்வி கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல தர்மஹா கம் சரணம் கதஹ தர்மமானது யார போய் ஒரு சரணாகதி அடைஞ்சிருக்குன்னு கேள்வி கேட்கிறார் என்ன நிலைமையில யோகேஸ்வரே பிரம்மண்யே தர்மவர்மணி கிருஷ்ணே சுவாம் காஷ்டாம் அதுனா உபேதே தன்னுடைய இந்த ஸ்வஸ்வரூபத்திற்கு போன பிறகு கண்ணனிப்பு இல்ல மகாத்மத்துல பார்த்தோம் உத்தவர் மகாத்மயத்துல கேட்டதே அதுதானே நமக்கு வந்து கண்ணனும் இல்ல கண்ணனும் போயிட்டாங்கிறச்சே அங்க வந்து அவன் வைகுண்டத்துக்கு போயாச்சு இங்க யாரு நம்மள வந்து ரஷ்ப்பா எப்படி வந்து தர்மம்ங்கிறது இருக்க முடியும் அதர்மம்னா தலைவரிச்சு இருக்கு அப்படின்னு தானே கேட்டாவா அதே போல இங்கேயும் வந்து இந்த ரிஷிகள் கேக்குறா புரூகி கூறுங்கள் என்ன யோகேஸ்வரே யோகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணே கிருஷ் கண்ணன் அவனுக்கு வந்து அப்ஜெக்டிவ் பிரம்மண்யே பிரம்மண்யேனா பிரம்மணி பிராமணர்களுக்கு சாது அஹ் அல்லது பிரம்மணி சாது பிரம்மா பிரம்மணி சாதுங்கிறது பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற கூடிய கண்ணன் யோகேஸ்வரே யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் தர்ம வர்மணிங்கிறர் தர்மத்தை காப்பாற்றுபவன் த வர்மானா வர்மான கவச்சம்னு அர்த்தம் தர்மத்துக்கு கவச்சமா கவச்ச ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் கர்ணன் கண்ணன் கண்ணன் இருந்த வரையில் தர்மத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருந்தது பாத்துண்டா சோ தர்மவர்மணி தர்மம் எனும் ஒரு தர்மத்துக்கு கவச்சம் போல அப்படியே பர்சானிபிகேஷன் மூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் யோகேஸ்வரா யோகிகளுக்கு ஈஸ்வரன் பிரம்மண்யா பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவன் அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அதுனா இப்பொழுது சுவாம் காஷ்டாம் உபேதே சதி தனது நிலைமை காஷ்டானா மரியாதாங்கிற மரியாதாங்கிறச்சு அது வந்து இது இல்லை அதாவது எல்லைங்கிற மாதிரி இல்லை ஸ்வஸ்வரூபம்னு எடுத்துக்கணும் சுவாம் காஷ்டாமுங்கிறச்சே இந்த இடத்துல மரியாதாங்கிற தர்ம வர்மணி தர்மசிய வர்மணி கவச்சவது ரக்ஷகே கவச்சம் போல அந்த தர்ம தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்றவர் காப்பாத்துபவரான அந்த கண்ணன் ஸ்வாம் காஷ்டாம் மரியாதாம் ஸ்வஸ்வரூபம் இத்தியர்த்தா அதாவது லிட்ரல் மீனிங்கையும் கொடுத்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ங்கறதையும் கொடுப்பா வியாக்கியதா அதுதான் முக்கியம் ஸ்வஸ்வரூபம் இத்தியர்த்தா தன்னுடைய நிலைமைக்கு உபேதே சதி அவர் போன பிறகு அஸ்யச்ச உத்தரம் கிருஷ்ணே ஸ்வதாம உபகதே தர்ம ஜானாதிபிகி சக இத்தியம் ஸ்லோககான் இருக்கு இது வந்து மூணாவது அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம் இங்க இதை பார்க்க வேண்டாம் கதே சதி தர்மஹா இந்த தர்மமானது யார போய் சரணம் அடையும் கம் சரணம் கதகா எங்கேயாவது போய் ஒரு அடைக்கலம் அடையணுமோ இல்லையோ வேற யாராவது இந்த தர்மத்தை பாத்துக்கணுமோ இல்லையோ யார் இதை பாத்துக்கிறா அப்படின்னு கேள்வி கேட்கிறா இந்த அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்கந்தத்துல ஆறு கேள்வி கேட்டது முதல்ல ஒன்பதாவது ஸ்லோகத்துல வந்து தத்திர தத்திர அஞ்சசான்னு சொல்லி பும்சாம் ஏகாந்தத ஏகாந்ததிரேயகான்னு கேட்டா என்னது இந்த சாதன வழி அதுதான் வந்து சாதனம் எப்படி நம்ம வந்து என்ன பண்ணா இந்த கலிய வந்து தாண்ட முடியும் எது நமக்கு வந்து மனுஷியர்களுக்கு எது ஏகாந்ததா ஸ்ரேயா நிச்சிதமான ஒரு நன்மை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது கேள்வி ப்ரூஹின ஸ்ரத்ததானாம் அப்படின்னு பன்னெண்டாவது ஸ்லோகத்துல சூச்ச ஜானாசின்னு சொல்லி அவதார பிரயோஜனத்தை கேட்டா மூணாவது கேள்வி தசிய கர்மாணின்னு சொல்லி அந்த அவதார அந்த பிரம்மஸ்வரூபமானது ஈஸ்வர மூர்த்தியா எடுத்துண்டு பத்து அவதாரங்களமாய அவதாரங்கள் எடுத்ததுனுடைய ஒரு பிரயோஜனம் எதா ஹி தர்மசிய கிளானிற்பவதி பாரதன்னு சொல்றது அந்த ஒரு பத்து அவதாரத்தினுடைய ஒரு அஹ் கதையை கேட்கிறார் அதுக்கப்புறம் அவதார கதாகா கிருஷ்ண சரித்தம் அஞ்சாவது கேள்வி இருபத்தி மூணாவது கடைசி ஸ்லோகத்துல இங்க வந்து தர்மஹா கம் சரணம் கதகா கண்ணனோ போயாச்சு வைகுண்டத்துக்கு அவனுடைய ஒரு சுஸ்வரூபத்துக்கு போயாச்சு அப்போ பவதி பாரத தத ஆத்மானம் சொன்னாரு சிருஷ்டி ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கலியனுடைய ஒரு எஃபெக்ட் ரொம்ப மோசமா இருக்கு கலி கலுஷ பவஜ்வரம் அத வந்து போக்குறதுக்கு அவன் என்ன வருவானா மாட்டானா என்ன ஆகும் தர்மம் எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற ஆறு கேள்வியை இந்த முதல் அத்தியாயத்துல கேட்டு முடிச்சார் இப்ப இரண்டாவது அத்தியாயத்துல அதுக்கு நமக்கு வியாச சூத்த உவாச்ச ரிஷயகா உவாச்ச இப்ப எப்படி இத வந்து சால்வ் பண்றது அப்படின்னா முதல்ல வந்து வியாசர் பாகவதத்தை சுகருக்கு சொன்னார் அதுக்கப்புறம் சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார் அதை பரீட்சத்துக்கு சொல்றச்சே சூத பௌராணிகர் அங்க இருந்தார் அதனால சூத்த பௌராணிகர் ரிஷிகளுக்கு சொன்னான் சூத்த பௌராணிகர் இதை ரிஷிகளுக்கு சொன்னாங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு இப்போ வியாசர் சொல்றார் அதுதான் இங்க வியாச உவாச்சன்னு வருது சரியா அந்த அந்த போட்டுன்னு போட்டு இல்லைன்னா அந்த ஃபுளோ சார்ட் இல்லைன்னா சரிப்பட்டு வராது எங்கே இருந்து திடீர்னு சூத்த உவாச்சேங்கிற சூத்தர் வந்து வியாசருக்கு அப்புறம் வந்தவராச்சே இது என்னன்னா ஃபியூச்சரை பார்த்துட்டு அவர் பூத்த காலத்துல எழுதியிருக்காருன்னு சொல்லணும் சோ வியாச உவாச்ச வியாசர் இங்க வந்து இப்ப சொல்றாரு இதி சம்பிர சம்ஹிருஷ்டா விப்ராணாம் ரௌமஹர்ஷனி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்கரமை சம்ருஷ்டகா ஈதி இவ்வாறு சம்பிரஷ்ன பிரஷ்னங்கள் அந்த கேள்விகள் கேட்டதுனால சம்ஹிருஷ்டகா சந்தோஷப்பட்டு நாலு பேர் கேள்வி கேட்டாதான் வந்து சந்தோஷமா இருக்கும் பதில் சொல்றதுக்கு இல்லன்னா என்ன எப்படி சொல்லணுங்கிறதே தோணாதோ இல்லையோ ஆஹ் நான் பிரஷ்டித் கேட்காத வந்து சொல்லக்கூடாத வாளுக்கு அதனால கேட்டாதான் வந்து சொல்லணும்னு இருக்கு சோ சம்பிருஷ்ண சம்பிருஷ்டகா கேள்வி கேட்டதுனால சந்தோஷம் அடைந்த ரௌமஹர்ஷணிகி அப்படின்னு சூத்த பௌராணிக்கருக்கு பேரு ரௌமஹர்ஷணிகினா ரோமஹர்ஷணர்னுடைய பிள்ளை உக்ரஸ்ரவாக அவருக்கு பேரு இதுக்கு ஆஹ் இங்க இவர் கொடுக்கல ஆ கொடுத்துருக்காரா ரௌம ரோமஹர்ஷனசிய புத்திரஹா வியானத்துல ரோமஹர்ஷணா உகிரசிரவா வச்ச பிரதிபூஜ் சத்ய பிரவகம் உபச்சிரமே உபக்கிராந்தவான் சோ ரோமஹர்ஷணி ந ரோமஹர்ஷண ரோமஹர்ஷணன்ங்கிற ஒரு ரிஷி எப்படின்னா அவருடைய இது வியுத்தி இவரே புராணத்துல சொல்றார் வியாசர் வியாசருடைய சிஷியரவர் அசியத்தை சர்வரோமாணி वचसा ஹிருஷிதான் எத்து துவைபாயனசிய பகவான் தத்தோவை ரோமஹர்ஷணஹா பவந்தமேவ பகவான் பிரபு பகவானுடைய கதைய கேக்குறச்சே இவருக்கு வந்து அப்படியே ரோமஹர்ஷணம் ஏற்பட்டுதான் மயர்கூச்சல் அதனால ரோமாஞ்சம் ஏற்பட்டதுனால அவருக்கு ரோமஹர்ஷணிஹி ரோமஹர்ஷனஹானே பேரா அவருக்கு அஹ் பகவானுடைய கதைய கேக்குறச்சே அந்த ரோமஹர்ஷணனுடைய பிள்ளை ரௌமஹர்ஷணிஹி அவருக்கு இன்னொரு பேரு உக்ரஸ்ரவாகா அவர் தான் இங்க வந்து சூத பௌராணிக்கர் பௌராணிக்கிறது சூத பௌராணிக்கிறது ஒரு டைட்டில் மாதிரி அவருக்கு வந்து பிரவச்சனம் பண்றவா அப்படின்னு பேரு அதுதான் அவருக்கு ஆஹ் சதேவம் பிரதமே அத்தியாயே ஷட் பிரஷ்ன முனிபி த்விதீயே தூ உத்தரம் சூதா சத்துர்ணாம் ஆஹ தேஷா தேஷு அத பிரதமே அத்தியாயே ஷட்பிரஷ்னாக ஆறு கேள்விகள் முனிபிக் கிருத்தாக முனிவர்கள் நாள் செய்யப்பட்டது ரெண்டாவதுல லூ உத்தரம் சூதகா சதுர்ணாம் நாலு கேள்விகளுக்கு இப்ப இங்கே உத்தரம் நமக்கு கொடுக்க போறார் இந்த அத்தியாயத்துல அப்படிங்கறது இப்போ இது அவதாரிக்க கொடுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி சோ விப்ராணாம் இந்த ஸ்லோகத்தை பாத்துருவோம் விப்ராணாம் விப்ராணாம் பிரதிப்பு வச்சா இல்ல இல்ல சாரி தேஷாம் வச்சா கரெக்ட் பிரவக்தும் உபசக்கரமே அன்வயம் கொஞ்சம் சரிப்பட்டு வரல இவரே கொடுத்திருக்கார் விப்ராணாம் ஏவம் பூதைஹி சம்யக் பிரஷ்னைஹி சம்யக் எல்லாத்துக்கும் ஒரு சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டன்னு கொடுத்திருக்காரு இல்லையோ அவளும் கரெக்டா நன்னா கேள்வி கேட்டா இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுதான் அவ கேட்ட கேள்விகளும் ஏதோ வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் என்னன்னு கேள்வி கேட்கலையே அவ கேட்ட கேள்வியும் நல்ல கேள்விகள் சமயக்கு பிரஷ்னாக பிரஸ்னைகி சமயக்கு கிருஷ்டா ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டு இருக்கும் பௌராணிக்கருக்கு அதனால ரோமஹர்ஷனசிய ரௌம ரௌமஹர்ஷணிஹி உக்ரஸ்ரவாக வச்சகா பிரதிபூஜ்ய வச்சகா பிரதிபூஜ்ய அவர்களுடைய வாக்கியத்தை பிரதிபூஜ்ய சத்காரம் சப்காரம் செய்துமானம் செய்துவிட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த கேள்விகளுக்கு பதிலை கூறுவதற்கு ஆரம்பித்தார் பிரவக்தும் உபசக்கிரமே உபக்கிராந்தவான் ஆரம்பித்தார் சோ அவா ஆறு கேள்வி கேட்டதுக்கு இவர் ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவ அப்பாக்கே வந்து பகவானுடைய ஒரு கதையை கேட்டதுனால ரோமஹர்ஷனம் ஏற்பட்டுதான் அப்ப இவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே இவர் எப்படி இருப்பாரு அதனால அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமா அவ அப்பா பெயரை சொல்லி அந்த ரோமஹர்ஷணினு சொல்றாரு அந்த இடத்துல சோ அதனால அப்பேற்பட்ட ஒரு சூத பௌராணிகர் இப்போ வாக்கியத்தை ஆரம்பிக்கிறார் பிரவக்தும் உபசக்கரமேட்டா மேல ஆஹ் சூத உபாச்சு எம் பிரபிரஜந்தம் இது எதுக்குன்னா முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி எதையுமே யாராவது கேள்வி கேட்டா முதல்ல குரு வந்தனம் குருவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டுதான் எதையுமே ஆரம்பிக்கணும் குரு கிருப்பை இல்லாத நம்மளால வந்து ப்ரொசீடே பண்ண முடியாது அதனால முதல்ல இவருக்கு குரு யாரு சுகர் வந்து பரீட்சத்துக்கு சொல்றச்சே அங்க கூட இருந்தவருங்கிறதுனால சுகரை பத்தி அடுத்த மூணு ஸ்லோகத்துல வந்து வர்ணிக்கிறார்

அனுபேத்தம் கரைச்சே உப்ப ஏகாக்கியா இருக்கிறவர் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ல போற ஸ்ரீதர சுவாமி ஒன்னு உபநயனம் நடக்கல அதுக்கு முன்னாடி அவர் கிளம்பிட்டார் சன்னியாசாசிரமத்துக்கு நேர பிறந்த உடனே பிறந்தப்பவே ஜானி தானே அதனால நேர அவர் சன்னியாசாசிரமம் அனுபேத்தம் கரைச்சே எனக்கு நீங்க சொல்லுங்கோன்னு சொல்லி ஒரு குரு கிட்ட போய் உபநயனத்துக்காக உக்காரல்ல அப்பேற்பட்டவர் அதனால அனுபேதம் இன்னொரு அர்த்தம் என்ன ஏகாக்கி பின்தொடர்ந்து யாருமே வரல அணுக சத்தீ பின்தொடர்பவர் யாருமே யாருமே அனுபேதம் ஏகாக்கியா செல்லக்கூடியவர் அபேத கிருத்தியம் ஏன் ஏகாக்கியா இருந்தார் ஏன் யாரும் கூட இல்லைன்னா எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு கிடையாது அபேத கிருத்தியம் கிருத்தியம் செயல்கள் அபேத விலகினது அவரை விட்டு தானா கர்மா விலகிறது நம்ம விடுறது கர்மா கிடையாது கர்மாக்கள் நம்மளை விட்டு தானா விலகணும் அப்படிப்பட்டவர் அவர் ஏன்னா அந்த பிரம்மஸ்வரூபத்துல என்னை தலைச்சு நின்று இருக்கக்கூடியவர் எப்ப பார்த்தாலும் ஸ்ரீசுக்கர் அதனால அபேத கிருத்தியம் எந்த விதமான ஒரு காரியமும் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு கிடையாது ஆகாமி சஞ்சிதம் இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு வந்தவர் தான் அவர் அதனால ஏகாக்கியா இருக்கலாம் அதனால அனுபேதம் பிரவிரஜந்தம் எல்லாத்தையும் துறந்து செல்பவர் துறவியாக எம் எந்த ஒரு ஸ்ரீ சுகரை வியாச பகவான் துவைபாயனகா விரக காத்தரக ஐயோ குழந்தை பிரிஞ்சு போ போறானே கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பிரிவினால பயந்தவராக இருக்கக்கூடியவர் காத்தரகானா என்னை விட்டு குழந்தை போயிட்டான்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட இருக்கக்கூடிய துவைபாயனகா பகவான் புத்ரா அப்படின்னு கூப்பிடுறாராம் குழந்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் புத்ரேதி ஆஜுகாவ ஆஜுகாவ கூப்பிடுறார் கூப்பிட்டார் யார கூப்பிட்டாரோ அத கூப்பிடுறச்சு தரவகா தன்மயதையா அபினேதுஹூன்னர் பதில் சொல்லித்தான் ஸ்ரீசுகர் பதில் சொல்லல அங்க வந்து அந்த காட்டுல அவர் வந்து கூப்பிட்டுட்டே போகிறச்சு அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையுமே பதில் சொல்லித்து இங்க இருக்கேன் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் என்ன ஏன்னா தன்மயத்தையா ஸ்ரீ சுகருனுடைய ஒரு ஸ்வரூபமாகவே இருந்ததுனால அந்த மரங்களுக்கும் அந்த என்ன சர்வபூத ஹிருதயம்ங்கிறார் எல்லா பூத ராசிகளுடைய ஒரு உயிராக இருக்கக்கூடியவர் உயிர் மாத்திரம் இல்ல சம்பந்தப்பட்டவர் ஸ்ரீ சுகர் அவர்தான் பிரம்மஸ்வரூபம் ஆகையினால சகல ஜீவராசிகளும் அவருடைய ஒரு அம்சபூதமா தான் இருக்குங்கிறதுனால சர்வபூத ஹிருதயம் எல்லாருக்குள்ளையும் அந்தர்யாமையா இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீசுக்கர் அந்த நிலை மேல இருக்கிறதுனால அதனால தரவகா தன்மயத்தையா அபிநேது அந்த தன்மயமா இருக்க தன்மயம்னாலே அது இதுதான் தன் மனஸ்கா ததாலாபா தத் அவருடைய உருவமாகவே இருக்கா அவருடைய மயமாக இருக்கிறதுனால தரவாக இந்த மரங்கள் காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் தோ அப்படின்னு பதில் சொல்லித்தான் குழந்தைன்னு கூப்பிட்ட துவைபாயன் இருக்கு தன்மயதையா அபிநேது அபிநேதுன்னா ஆபிமுக்கியன நனாத நனாதன நதத்தீன சத்தம் போடுறதுன்னு அர்த்தம் அதுக்கு லிட்ல காரம் இங்க அபிநேது எதிரொலி செய்தன மரங்கள் தரவகா தன்மயதையா சுகஸ்வரூபமாக இருக்கிற காரணத்தினால அபிநேது எதிரொலித்தன தம் அந்த சர்வபூத ஹிருதயம் எல்லா பூத்தக ராசிகளுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவரான ஸ்ரீ சுகரை ஆஹ் ஆனதோஸ்மி ஆனதோஸ்மின்னா ஆ சமந்தாத்து முழுக்க நான் நமஸ்காரம் பண்றேன் எல்லா விதத்திலையும் நான் அவருக்கு நமஸ்காரம் பண்றேன்னு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சூத்த பௌராணிக்கர் ஆரம்பிக்கிறார் எம் பிரவிரஜந்தம் அனுவேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுஹாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபிநேது தம் ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி இதுல வியாக்கியானம்

ோகோ சுகசிய ஐஸ்வர்யம் குருனுடைய ஒரு ஐஸ்வர்யம்னா என்ன செல்வம் காசு பணம் இல்ல ஐஸ்வர்யம்னா அந்த ஒரு முக்தி நிலையை சொல்றார் அதுதான் பரம ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யம் தச்சரிதேனைவ தியோதையன்னு ஆஹ அவருடைய ஒரு குட்டி எபிசோடா அவருடைய கதையையே ஒரு சின்ன எபிசோடா சொல்லி இங்க ஆரம்பிக்கிறாரா தச்சரிதேனைவ தியோதையன்னு அவருக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை இங்க வந்து சொல்றார் பேர்பட்ட குரு எனக்கு அவருக்கு என்ன ஒரு செல்வம் இருக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு என்ன செல்வம் முக்தி சர்வபூத ஹிருதயம் தயா அபிநேது இது ரெண்டும் குளு தத் எம் இம் பிரவிரஜந்தம் சந்நிய கச்சந்தம் சந்யாசம் துறவத்துக்கு செல்கின்றவர் அனுபேதம் அனுபேதம்னா மாம் உபநயஸ்வ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இது உபநயனார்த்தம் ஆச்சாரியம் அனுபசன்னம் உபநயனத்துக்காக கிட்ட போகல்ல ஒரு ஆச்சாரியன் பொறந்த உடனேயே ஞானியா பொறந்தவர் எத்வா எத்வான்னு சொல்லி வியாக்கியான சொல்றச்சே ஒரு மீனிங் இப்படியும் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அனுபேத்தம்ங்கிறதுக்கு கேனாபி அனுபேத்தம் அனனுகதம் யாராலும் பின்தொடரப்படாதவர் நாட் தத் ஏகாக்கினம் இத்தியர்த்தா ஹேது ஏன் ஏகாக்கியா அவர் போறார் அப்படின்னா கூட நாலு பேரை சேர்த்துக்கிறது எதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை அச்சீவ் பண்றதுக்கு தானே எந்த ஒரு காரியமும் பண்ண வேண்டாம்னா நாலு பேரை சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்ல நம்ம மாட்டுக்கு பகவத் ஸ்மரண இருந்துருக்கலாம் அவேத கிருத்தியம் கிருத்திய சூன்யம் ஒரு வேலையும் அவருக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னு அந்த இடத்துல வந்து கிருத்தியம்னா கர்ம மார்க்கே அப்பிரவர்த்தமானம்னு அர்த்தம் கர்ம மார்க்கத்துல போகணுங்கிற அவசியம் இல்ல ஏன் நைஷ்டிகத்வாது நிஷ்டான அந்த பிரம்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய தன்மைக்கு நிஷ்டா அஸ்ய அஸ்தி இது நைஷ்டிகா நைஷ்டிக பிரம்மச்சாரின்லாம் சொல்றோமே அப்படின்னா நிஷ்டான ரிசால்வ்ங்கிற அர்த்தம் இன்னொன்னு பிரம்மணி ஸ்திதா இத்தியர்த்தகா நைஷ்டிகத்வாது அவருக்கு வந்து பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ஞானம் அந்த ஞானம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து கர்ம மார்க்கத்துல பிரவருத்தி கிடையாது கர்ம மார்க்க செல்லணும்ங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க துவைபாயனஹா வியாசகா விரகாத்து காத்தரஹா பீதா சன்னு விரக காத்தரகாங்க பிரிவினால காத்தரகா பீதா சன்னு பயந்தவராக இருந்து கொண்டு இப்ப வந்து ஒரு சின்ன வியாக்கரணம் ஒண்ணு சொல்றாரு புத்திரேத்தின் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல வந்து வாஸ்தவமா கூப்பிடுறச்சு நம்ம வந்து புத்ரா அப்படின்னு தான் கூப்பிடணும் ஹிரஸ்வம் தீர்கம் புளுதம்னு மூணு இருக்கு ஹிரஸ்வம்னா இப்ப குரில் நெடில் வந்து தீர்க்கம் அதுக்கப்புறம் புளுதம்னு ஒண்ணு இருக்கு கூப்பிடுறச்சே மாத்திரம் ராமா அப்படின்னு கூப்பிடுறோம் புத்ரா அப்படின்னா அதுல வந்து மூணு மாத்திர கணக்கு அதனாலதான் புத்ரான்னு சொல்லி மூணுன்னு போட்டிருப்பாங்க அப்படி இருக்கிறச்ச சந்தி வரக்கூடாது அந்த இடத்துல புத்திர பிளஸ் ஈத்தி புத்திர ஏத்தின்னு குணசந்தி அங்க வரக்கூடாது வந்து வந்து நமக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்லி தரார் இது வந்து ஆர்ஷப் பிரயோகம் இதுல வந்து வியாக்கரணத்தை கொண்டு வந்து நம்ம நுழைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அதையும் சொல்லிடுறாரு யாராவது ஒருத்தர் யூசேஜஸ் இன் புராணான்னுட்டு ஏதாவது ஒரு பேப்பரை பிரசென்ட் பண்ணார்னா அதுக்கு இங்க வந்து சொல்றார் புத்திரா அப்படின்னு இது ஆஜுகாவ ஆகூதவான் வெறும்ன புத்திர அப்படின்னு வெறும் கூப்பிடல குழந்தைன்னு கூப்பிடுறச்சே நம்ம ஒரு ஒரு பயத்துல கூப்பிட்டோம்னா நம்ம நீண்டுதான் போகும் அந்த கடைசி சிலபல் அது நேச்சுரல் அது சுவாவம் அது தூராத்து ஆஹ்வானே புளுதே சதி சந்தி ஆர்ஷா ஆர்ஷான் ரிஷிகள்னால சொன்னது இதை வந்து விசாரிக்கப்படாது அதனால தூராத்து தூரக்கே இருந்து கூப்பிடுறச்சே அந்த புளுத்தத்துக்கு சந்தி வரக்கூடாதுன்னு இருக்கு ஆனா இங்க புத்திரே தீனு சந்தி போட்டிருக்க அது ஆர்ஷப் பிரயோகம் ஏன்சியன்ட் யூசேஜ் புராணிக் யூசேஜ்னு விட்டுறணும் ததா தன்மயத்தையா சுகரூபத்தையா தரவக அபிநேது சுகர்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தரவக மரங்கள் எல்லாம் அபினேதுகு பிரத்யுத்தரம் உக்தவந்தா பதில் கூறின பிதுகு ஸ்னேக அனுபந்த பரிகாராய்ஷரூபேண உத்தரம் தத்தவான்னு ஒருத்த அர்த்தம் கொடுக்குறார் அப்பாவனுடைய ஸ்நேக அனுபந்தத்தினால அவருடைய ஸ்நேகத்துக்கு கட்டுப்பட்டத்தினால ஸ்ரீசுகர் வந்து அங்க மரத்தினுடைய உருவம் எடுத்து தருஸ்வரூபமாக இருந்துண்டு அவர் வந்து உத்தரம் தத்தவான்னு பதில் சொன்னாரா அழகா இருக்கு ஏன்னா பிரவிரஜந்தம் சந்நியாச ஆஸ்ரமத்துக்கு நொட்டு கிளம்பின உடனே வந்து வீடு ஒழுங்கா பூட்டி இருக்கான்னு பூட்ட தரப்பு இது பண்ணி பார்க்க பார்க்கக்கூடாது இல்லையோ விட்டாச்சுன்னா விட்டாச்சு ஒல்லியோ அங்க என்ன சிநேகம் அங்க ஆனா அப்பா ஒல்லியோ கூப்பிடுறாரு அதனால சினேகா அனுபந்த பரிஹாராய விருஷ ரூபேண உத்தரம் தத்தவானங்கிறார் சாரஸ்யமா ரசிச்சிருக்கார் உம் தம் முனிம் ஆனதோஸ்மி அந்த முனிவரே நமஸ்காரம் செய்கிறேன் தன்மயத்துவ உபபாதனாய விசேஷணம் இந்த தன்மயத்துவம் வர்றதுக்காக இப்ப என்ன அந்த தன்மயத்துவம்ங்கிறதுக்கு இப்ப நமக்கு எங்க குழு கொடுக்கறாருனா சர்வபூதானாம் சர்வபூத ஹிருதயம் சர்வபூதானாம் ஹிருது மனஹ அயதே யோகபலேன பிரவிஷதி ஹிருண்மயம் இருக்கோ இல்லையோ அத வந்து ஹிருது மனசை அயத்தே செல்கிறாருங்கிறதுனால ஹிருண்மயாங்கிற யோக பலத்தினால எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியாக நுழைந்து பிரவிசதி இது சர்வபூத ஹிருதயம் ஹிருத்து அயம்னு பிரிச்சுக்கிறார் அந்த ஹிருதயத்தை ஹிருதயுங்கிறது ஹிருத்தினாலே ஹிருதயம்னு அர்த்தம் ஹிருதம்ங்கிறதுக்கு ஹிருத்த மனசை அயதே நுழைகிறார் பிரவிசதி சோ அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம் எல்லா பூதராசிகளுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீசுகர் அதனால தருக்கள் கூட புத்திரா அப்படின்னு கூப்பிடுறச்சே பதில் கூறித்தான் எம் பிரவிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுஹாவ புத்திரேதி தன்மயத்தையா தரவோ அபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் குரு வந்தனத்தோட இன்னைக்கு முடிச்சுப்போம் வாகீஷா எஸ்ய வதனே ீர்ச்சி ஸ்தே ஹ்தயே சம்பித் தம் நிறிம்ஹம் அஹம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம்